அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சரவணன் மயிலாடுதுறையிலிருந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, குபேர விளக்கு வீட்டில் எப்படி ஏற்றுறது. குபேர விளக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஒரு கண்ணாடி பவுலு, ஒரு கண்ணாடி பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து தண்ணி ஊற்றிக்கணும், 30% வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுடணும். முதல்ல தண்ணி முதல்ல 70% விட்டுட்டு அதுக்கப்புறம் 30% வந்து நல்லெண்ணெய் விட்டுடணும். அப்புறம் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த திரி வந்து குபேர திரி. இந்த குபேர திரியை வந்து அதுக்கு மேலே நீங்கள் போட்டுட்டு அந்த விளக்கை வீட்டில் ஏற்றணும். ஏற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, குபேர விளக்கு அப்படிங்கிறது வந்து தண்ணியும் எண்ணெயும் கலந்து செய்யப்படுகிற விளக்கு. இந்த விளக்கின் மூலயமா நம்ம வீட்டில் ஏற்றுகிற போது லட்சுமி கடாட்சம்ங்கிறது, குபேர சக்தி வீட்டில் நிரம்பி வழியும். இதை தான் வந்து உயிர் தீபம்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து உயிர் சக்தி அதிகமாக இருக்கணும். உயிர் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்புங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் இந்த உயிர் தீபம்ங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று விஷயம். எல்லோரும் இதை வாங்கி பயன்படுத்துங்க. எல்லோரும் வாழ்க்கையிலும் நன்மைகள் நடக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.